என்னமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே? சந்தோஷம் உனக்கா எனக்கா? உன் வேலையெல்லாம் நான் தானே செஞ்சுட்டு இருக்கேன், உனக்கு தானே சந்தோஷம்? இவ்ளோ செஞ்சிட்டீங்க, அதே சந்தோஷத்துல அந்த ஸ்டவ்வையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்களேன். சரிம்மா, அப்படியே வேற ஏதாவது வேலை இருந்தா லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க, அதையும் செஞ்சிடுறேன். ஏதோ என் பையன் 2.5 வருஷம் கழிச்சு வரானேங்கிற சந்தோஷத்துல பண்ணிட்டு இருந்தா நீ என்னையே வேலைக்காரி ஆக்கிட்டு போல இருக்க. ஐயோ கோச்சுக்கு சொன்ன ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, நீங்க ஒரு வாட்டி வந்து பாத்துடுறீங்களா? பாத்தியா, என்ன விட கிருத்திகா தான் சந்தோஷமா இருக்கா. இப்போ அவளுக்கு என்ன சொல்ல போற? ஆண்டி, இவ்ளோ நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கணுமே, ஒருவேளை ஃப்ளைட் லேட்டா இருக்குமோ? இல்லையே, இந்த ஃப்ளைட் கரெக்ட் டைம்க்கு வரும்னு அங்கிள் சொன்னாங்களே. எதுக்கு ஒரு மொபைலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. ஓகே. அடடே, வந்துட்டாங்க. என்ன ராஜீவ், தலையெல்லாம் இப்படி வழிச்சு சீவிருக்க? ஏமா, நல்லா இல்லையா? உனக்கு என்னடா, நீ எப்படி சீவினாலும் சூப்பரா இருப்ப. ஏய், நல்லா இல்லன்னு சொல்ல வந்த அப்படியே சமாளிச்சிட்ட பாத்தியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. உனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரு சூப்பர் காஃபி போட்டு வா. சரி. அட, என்ன ராஜீவ், எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா? உனக்கு இல்லாமையா? அதானே டைமண்ட் பேங்கிள்ஸ். வாவ், இது ராடோ வாட்ச். Superb! So cute! This is Appa's. Oh, for me. One sec. Nice. Walking for Appa's. Super nice. Sports shoe. Uh-huh. Oh, shoes also. Amma, Krithika ke enna vaangi vandirukke? Kaattu paapam paapam. Krithikavukku onnu vaangi varala. டேய், சும்மா விளையாடாத, என்ன வாங்கிட்டு வந்திருக்க காட்டு. இல்லம்மா, நான் சீரியஸா தான் சொல்றேன், நான் ஒன்னும் வாங்கிட்டு வரல. ஏய் என்ன ராஜி, வேலைக்காரன் ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க இருந்து வாங்கிட்டு வந்தா அப்பா பேங்க் வாங்கிட்டு வரவேண்டாமா? நம்ம ரெண்டு தான் இங்க இருக்கா? ஏய் ஏன் ரெண்டு வாங்கிட்டு வரல? அது என்ன பண்ணி அப்படி கூட தெரியாது. என்னடா தோடி வாங்கிட்டு வந்தீங்களோ? என்ன ராஜி இதெல்லாம்? நான் சும்மா ஜோக் பண்ணமா, அதுக்கு போய் அழுதுட்டு போறேன். நான் அவளுக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்காக இப்படியா விளையாடுறது? ஃபர்ஸ்ட் போய் அவளை சமாதானப்படுது, போ. ஓகே. கிருத்திகா, என்ன மேல கோவமா? உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு தானே மேல கோவம்? எனக்கு எதுவும் வாங்கிட்டு வராததுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன ஒரு தடவை கூட நினைக்கலங்கிறது தானே? உன்னை ஒரு தடவை கூட நினைக்கலன்னு யார் சொன்னாங்க? உன்னை எப்படி மறக்க முடியும்? எனக்கு லைஃப்னா என்னன்னு புரிய வச்சதே நீ தானே. நான் சிங்கப்பூர் போய் இந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காரணமும் நீ தானே. இப்போ தெரியுதா நான் உன்னை எத்தனை தடவை நினைச்சிருப்பேன்.
சும்மா தானா? உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு வ்யவஸ்தையே கிடையாதா? நேத்து தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். அதுக்குள்ள உன்னை கூப்பிட்டு என்ன பண்ண சொல்றாங்க? அம்மா அவசரப்படாத, நான் பண்ண ப்ராஜெக்ட் வர்க்க பாராட்டி $5,000 கொடுத்திருக்காங்க. நான் $6,000 தரேன். அவங்கள உன்னை 6 டேஸ் ஆவது டிஸ்டர்ப் பண்ணாம ஃப்ரீயா விட சொல்லு. சொல்றத முழுசா கேளுமா. எனக்கு புது ப்ராஜெக்ட் வர்க் கொடுத்து யுஎஸ் அனுப்ப போறாங்க. அதுக்கு நான் தான் டீம் லீடர். யுஎஸ்ஆ? எப்போ? இங்க 1 மந்த் ட்ரெய்னிங் இருக்கு. அது முடிஞ்ச உடனே நான் கிளம்பிடுவேன். ஒரு மாசத்துலயா? ஆமா, சூப்பர் சான்ஸ். அப்புறம் எப்படியும் 2.5 வருஷம் இந்தியாவை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். லைஃப சமையா என்ஜாய் பண்ணலாம். ஐ அம் வெரி ஹாப்பி மா. சரி, இப்போ வீட்டுக்கு வரல. சாரி மா, எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு. எப்படியும் ஈவினிங் ஆயிடும். நீ எனக்காக வெயிட் பண்ணாம சாப்பிட்டுருமா ப்ளீஸ். சரி. சும்மா போட்டோஸையே பார்த்துட்டு இருக்காதீங்க. அதுல எந்த பொண்ணு நல்லா இருக்கோ அவளோட ராசியையும் பயோடேட்டாவையும் பாருங்களேன். நீ சொல்றதும் சரிதான். அம்மா, விளக்கு வச்ச பின்னாடி ஜாதகம் பார்க்கலாமா? ஜாதகம்ங்கிறது நம்ம வசதிக்கு தானே. நமக்கு இருக்கிறது ஒரு மாசம், அதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்க வேண்டாமா? சட்டு புட்டுனு பாருங்க, ராஜி வரதுக்குள்ள தனித்தனியா பிரிச்சு வைக்கணும்ல. அதுக்கு தானே போட்டோஸ்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இங்க தான் இருக்கீங்களா? வா 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 வா. என்ன ஆச்சரியமா இருக்கு, அப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க. எல்லாம் உனக்காக தான் ராஜு, உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணமா? யார கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? யார கேக்கணும்? எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? இருக்கு, ஆனா அதுக்கு இப்ப என்ன அவசரம்? நீ யுஎஸ் போனா வரதுக்கு 2 வருஷம் ஆகும். நீ மறுபடியும் தனியா இருந்து கஷ்டப்படுறத நாங்க விரும்பல. இப்ப அப்படி என்ன எனக்கு வயசு ஆயிடுச்சு? ராஜீவ், உனக்கு இப்ப சின்ன வயசு இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிற வயசு தான். சரியான நேரத்துல சரியான விஷயத்த பண்ணணும். ஓகே? இல்லப்பா, நானும் உங்களை மாதிரி ஏதாவது பெருசா அச்சீவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்ப எப்படியும் 50 வயசு ஆயிடும். என்னது? ஒண்ணும் இல்ல, நீ சொல்லு. என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ராஜீவ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இல்ல. ராஜீவ், என்ன சரதா இது? அவன் நம்ம பேச்சு எப்ப உடனே கேட்டிருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம வழிக்கு நான் அவனை கொண்டு வந்துடுறேன். ஓகே, கொடுங்க. ராஜீவ். மா, என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத. நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒண்ணு உன்னை கன்வின்ஸ் பண்ண வரல. ஒரு வாட்டி இந்த போட்டோகிராப்ஸ் எல்லாம் பாரு. ஒரு பொண்ணு பிடிக்கலனா விட்டுறலாம். எனக்கு கல்யாணத்திலே இன்ட்ரஸ்ட் இல்லங்கும்போது நான் எதுக்கு போட்டோஸ் பார்க்கணும்? ஒரு நல்ல விஷயம் பண்ணனும்னா அதை சந்தோஷமா பண்ணனும். ஆரம்பத்துல இப்படி தகராறு பண்ணா அது நல்லா நடக்கும். என்ன சொன்னா கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்குன்னு தானே அர்த்தம் கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்குன்னு அர்த்தம். ஆனா அவங்கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரலையே. நீங்க என்னதான் நினைக்கிறீங்க, அவனா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்கணுமா? இந்த காலத்துல எந்த பையனும் அப்படி கேட்க மாட்டான். நாம தான் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு வைக்கணும்.
நீ சொல்றதும் சரிதான். ஆனாலும் என்ன ஆனாலும், நீங்களும் தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா என்ன பார்த்த உடனே ஒத்துக்கலையா? இந்த பொண்ணு வீட்டுல பேசியிருக்கோம், கட்டுற தாலி என்ன சந்தோஷமா கட்டுறான். என்னங்க அவங்க தனியா போய் கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல. எனக்கு என்ன உங்களுக்கும் பிடிக்காதுல்ல? என்ன பண்ணலாம்? உடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. இது ஃபோன்ல பேசுற விஷயம் இல்ல, நேர்ல தான் பேசணும். மகேந்திரன், பிரான்ச் மேனேஜர். எல்லாம் ஓகே, ஆனா ஒரே மாசத்துல கல்யாணத்தை முடிக்கணுங்கிறது தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. யாரோ முன்பின் தெரியாதவங்க வந்து பொண்ணு கேக்குறாங்களேன்னு யோசிக்கிறீங்க இல்ல? ஆமா, உங்களுக்கு ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற குணசேகர் தெரியுமா? ஓ எஸ், நல்லா தெரியுமே. இஸ் மை ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவரும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். என்னையும் என் ஃபேமிலி பத்தியும் அவருக்கு நல்லாவே தெரியும். வேணும்னா நீங்க அவர்கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம். அப்படியா? உங்க அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. குணசேகர் ஃப்ரெண்ட்னு வேற சொல்றீங்க. இது சம்பந்தமா நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேனே. ஓகே, நீங்க ஒன்று பண்ணுங்களேன். ஃபார்மலா பொண்ணு பார்க்க வரா மாதிரி இல்லாம ஃப்ரெண்ட்லியா வந்து பாருங்க. வரும்போது உங்க பையனுடைய போட்டோ பயோடேட்டா கொண்டு வாங்க. உங்களுக்கு எங்க பொண்ணு பிடிச்சிருந்து, எங்க பொண்ணுக்கு உங்க பையனை பிடிச்சிருந்தா நீங்க சொல்ற மாதிரி முடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ். யூ வெல்கம். நாங்க எப்போ வரலாம்? இன்னைக்கே வாங்களேன். இப்போ மணி 11:30. ஈவினிங் 6 மணிக்கு வந்துருங்க. சரதா, அஞ்சரி ஆச்சு, சீக்கிரம் வந்துட்டே வந்துட்டே. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல கிளம்பிடலாம். என்னங்க இது, புறப்படுற நேரத்துல தோசைக்கு மாவு ஆட்டுற மாதிரி இந்த வாட்ச் எடுத்து ஆட்டிட்டு இருக்கீங்களே. நம்ம ராஜு வாங்கிட்டு வந்த ரேடோ வாட்ச கட்டி கூடாதா? நல்ல காரியத்துக்கு போகும்போது இந்த வாட்ச கட்டிட்டு போனா மேல இருக்கிற எங்க அப்பா ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆமாமா, இல்லாம போனா உங்க அப்பா ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரோ? ஏதோ கட்டினா கட்டிட்டு போறான்னு விட மாட்டியா? மாமனார் மாமியார குறை சொல்லலன்னா உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாதா? இப்ப பாக்க போறவ நாளைக்கு என்ன சொல்ல போறாளோ? நாம சரியா இருந்தா எல்லாரும் சரியா தான் இருப்பாங்க. அது சரி. இப்ப நான் சரியா இருக்கேனு பார்த்து சொல்லுங்க. இப்ப உன்ன பார்த்தா நான் உன்ன பொண்ணு பார்க்க வந்த ஞாபகம் தான் தோணும். தோணும் தோணும். வாங்க வாங்க. சரதா, ராஜீவ்க்கு போன் பண்ணி நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறோம், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ண வேண்டாம், சாப்பிடுன்னு சொல்லிடு. ஓகே, அப்படியே உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லிடுங்க. என்ன ஐயோ, பின்ன என்னங்க லேட் ஆகும்னு அவனுக்கு சந்தேகம் வராதா? அப்போ அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பணும். வந்துட்டானே, எதையும் உள்ளி வைக்காதீங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். வாய திறக்க மாட்டேனே. ரஜீவ், என்னம்மா எங்க கிளம்பிட்டீங்க? குணசேகர் வீட்டுக்கு. என்ன ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ்டா சொல்றீங்க? கன்ஃபியூஷன் ஒண்ணு இல்லையே, கிளியரா தான் சொன்னேனே கோயிலுக்குன்னு. அப்பா ஏதோ குணசேகர் அங்கிள் வீட்டுக்குன்னு சொன்னாங்களே. அதான், அது ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா குணசேகர் அங்கிள் வீட்டுக்கு போலான்னு. ஆமா ஆமா. அப்படியா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானும் அங்கிள் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் ரெடி ஆயிட்டு வந்தேன். குணசேகர் வீட்டுக்கு போல, கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நேரம் ஆயிடும். அப்புறம் அவர் வீட்டுக்கு எங்க போறது இல்லங்க? என்னம்மா இப்பதானே போறேன்னு சொன்னீங்க. சரி, நானும் உங்க கூட கோயிலுக்கு வரேன். எனக்கு மனசே சரியில்ல. மனசு சரியில்லையா? அப்ப வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா, வெளியில எல்லாம் சுத்த கூடாது. என்ன, நான் அப்போ போயிட்டு வந்துடுறேன். ஓகே. இல்ல இல்ல இல்ல, நானும் உங்க கூட வரேன். எனக்கு வீட்ல தனியா இருந்தா போர் அடிக்கும். சரி, நாங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறதே உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறதுக்குதான். நீயும் வரதா இருந்தா இன்னும் நல்லதுதான். சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வந்துரு. அம்மா, நான் தான் எனக்கு கல்யாணம் வேணாம் கிளியரா சொல்லிருக்கேன்ல. நாங்க சொன்னாதான் நீ கேட்க மாட்டே. அந்த ஆண்டவனாவது உனக்கு நல்ல புத்தி குடுக்கட்டும், சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. கல்யாணம் விஷயம்னா நான் வர மாட்டேன். அது எப்படி? உன் கல்யாணத்துக்கு நீ தான் வேண்டிக்கணும். அதெல்லாம் முடியாது, நீ வந்தே ஆகணும். வா வா. அது மட்டும் முடியாது, நான் வரவே மாட்டேன். அப்படியா? சரி, நான் அப்போ போயிட்டு வந்துறோம், நீ வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. ஓகே, பை பை பை. அப்பாங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. ஹேமா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வா. இது வரீங்க. வெல், இவங்க தான் என் வைஃப் ஹேமா. ப்ளீஸ் உட்காருங்க. தண்ணி எடுத்துக்கங்க. இருக்கட்டும். குணசேகர் உங்க ஃபேமிலியை பத்தி நிறைய சொன்னாரு. பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஹேமா, பிரகதி வர சொல்லு. நான் கூட்டிட்டு வரேன். ஏய், இரண்டாவது பொண்ணு பேர் தீபிகா, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா.
வாமா வாமா வணக்கம். இதான் என் முதல் பொண்ணு பிரகதி. வணக்கம். காஃபி சாப்பிடுங்க. தேங்க்யூ. காலேஜ் எல்லாம் முடிச்சாச்சா? ஃபைனல் செமஸ்டர் ஆண்டி, அதனால கிளாஸ்லாம் இல்ல. எந்த காலேஜ்மா? ஆர்எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ். ஓ, கம்ப்யூட்டர் பிரான்ச்சா? அப்ப உங்களுக்கு கிருத்திகாவை தெரியுமா? ஆ, தெரியும் ஆண்டி. அவ நம்ம ரிலேட்டிவ் பொண்ணு தான். ஆஹா. அப்ப உங்களுக்கு நம்ம ராஜீவின் தெரிஞ்சிருக்கணுமே, அவ கூடவே தான் இருப்பா. அது எப்படி இப்ப தெரியும்? ராஜீவ் காலேஜ் முடிச்சு 2-2.5 ஆக போகுது. என்னமா ஒரு மாதிரி டல் ஆயிட்ட? நீங்க வர விஷயத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஓ, அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். அப்படியா? சரி, நீ உள்ள போமா. போமா. நம்ம ராஜி போட்டோ கொடுங்க. இந்த எங்களுக்கு உங்க பொண்ணையும் உங்க குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நீங்க தான் டிசைட் பண்ணணும். என் பொண்ணுகிட்டயும் போட்டோவை காட்டி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க ஒப்பீனியன் தான ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன். அப்ப நாங்க புறப்படுறோங்க. பாருங்க, சாப்பிட்டு போலாமே. இனிமே நம்ம வீட்டு சாப்பாடு தானே, அடுத்த தடவை சாப்பிடுறோம். வரோங்க. வாங்க வரோம். தேங்க்யூ.